அனைவருக்கும் வணக்கம். முனி டிஎன்பிசி டெட் சேனல்லேருந்து நான் உங்கள் முனியப்பன். 2013, 2017, 2019 டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்காக வெயிட் பண்ணுற வருங்கால அரசு பட்டதாரி ஆசிரியர்களுக்காக இந்த வீடியோ. இதில் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட், அதாவது நியமன தேர்வு பேப்பர் 2 சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7/2018 GO 149 படி டெட்டில் பாஸ் ஆனவங்க மீண்டும் ஒரு தேர்வு நியமனத்துக்காக எழுத வேண்டும்னு 2019 டெட் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெட்டில் பாஸ் ஆன மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் நியமன தேர்வு எழுத ரெடியாக இருக்காங்க. ஆனால் இன்னும் அதுக்கான சிலபஸ் பப்ளிஷ் பண்ணல. இருந்தாலும் பல பேருக்கு சிலபஸ் எப்படி இருக்குன்னு ஆர்வமாக இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்காக நியமன தேர்வு நடத்துகிற மற்ற மாநிலங்களோட சிலபஸ் அடிப்படையில் ஒரு மாடல் பார்க்கலாம். டீச்சர் ரெக்யூர்மெண்ட் டெஸ்ட் பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு விளக்கம் தரும்னு நம்புகிறேன். எல்லோரும் PGTRB சிலபஸ் மாதிரி தான் இந்த TRT சிலபஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ நாம் PGTRB பற்றி பார்த்துட்டு அடுத்து TRTக்கு பார்க்கலாம். இது PGTRB சிலபஸ்ஸு. இதில் மொத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 150, மொத்த மார்க்கு 150. இதில் மெயின் சப்ஜெக்ட், அதாவது மேஜர் சப்ஜெக்டுக்கு 110 மார்க்கு, எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு வந்து 30 மார்க்கு, அடுத்து ஜென்ரல் நாலேஜுக்கு 10 மார்க்கு. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 150 மார்க்கு, 3 மணி நேரம் டைம். TRTலையும் இதே மாதிரி தான், ஆனால் அடிஷ்னலாக 2 டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். போட்டித் தேர்வு, அதாவது நியமன தேர்வுன்னு சொல்கிறோம். TRT பேப்பர் 2 சிலபஸ் இதில் ஃபஸ்ட்டு GK அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து 10 மார்க்கு. ரெண்டாவது பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், அதாவது கல்வியில் முன்னோக்கு, இதுக்கு வந்து 5 மார்க்கு. மூணாவது கிளாஸ் ரூம் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, இதுக்கு 5 மார்க்கு. அடுத்து கண்டென்ட்டு, உங்களுடைய மேஜர் பேப்பர், அந்த மேஜர் பேப்பருக்கு 40 மார்க்கு. அஞ்சாவதாக மெத்தடாலஜி, அதாவது உங்கள் மேஜர் பேப்பரோட மெத்தடாலஜிக்கு 20 மார்க்கு. ஆக மொத்தம் 80 மார்க்கு. இந்த சிலபஸ் படி மொத்தம் 80 மார்க்கு. அதுக்காக கொஷின் பேப்பரில் 80 கேள்வி மட்டும் வைக்க முடியாது. ஏன்னா சிலபஸில் 5 வகையான டாபிக் இருக்குது. வெறும் 80 கேள்விகளால் மட்டும் எல்லா கான்செப்டையும் கொண்டு வர முடியாது. அதனால் மற்ற ஸ்டேட்டில் எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் 160 கேள்விகள், 80 மார்க்கு, டைமும் 3 மணி நேரம். ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Part 1 GK ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், 20 கேள்விகள், 10 மார்க்கு. ரெண்டாவது Part 2 பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், 10 கேள்வி, 5 மார்க்கு. மூணாவது Part 3 கிளாஸ் ரூம் இம்ப்ளிகேஷன் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, 10 கேள்விகள், 5 மார்க்கு. Part 4 வந்து கண்டென்ட்டு, அடுத்து மெத்தடாலஜி. ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்டென்ட் ஆஃப் கன்சர்ன்டு சப்ஜெக்ட், உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், 80 கேள்வி இருக்கும், 40 மார்க்கு. அடுத்து மெத்தடாலஜி ஆஃப் கன்சர்ன்டு சப்ஜெக்ட், அது 40 கேள்வி இருக்கும், 20 மார்க்கு. ஆக மொத்தம் 160 கேள்விகள், 80 மார்க்கு. ஒரு பார்ட் பற்றியும் பார்க்கலாம். Part 1 ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், இதில் ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் இருக்கும். அடுத்து 2020 வருஷத்தில் நடந்த சமீபத்திய செய்திகள் இருக்கும். Part 2 பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், இதில் வந்து 5 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ரெண்டாவது டீச்சர் எம்பவர்மெண்ட், மூணாவது எஜுகேஷனல் கன்சர்ன்ஸ் இன் கண்டெம்பரரி இந்தியா, நாலாவது ஆக்ட்ஸ் ரைட்ஸ், அஞ்சாவது நேஷனல் கரிக்குலம். இது கூட புதிய கல்விக் கொள்கை 2019 பற்றி கூட கேள்விகள் இருக்கலாம். Part 3 கிளாஸ் ரூம் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி,
அஞ்சு மார்க்கு. இதில் மூணு பிரிவு பாருங்கள், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், ரெண்டாவது லேர்னிங், மூணாவது பர்சனாலிட்டி. இன்னும் இதில் அடிஷ்னலாக கூட ஆட் பண்ணலாம். அடுத்து பார்ட் ஃபோர், கண்டென்ட் ஆஃப் கன்சர்ன் சப்ஜெக்ட். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் எதுவோ அதை பற்றி ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. அது வந்து 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதனால் டெக்ஸ்ட் புக் நல்லா படிங்க, இதுலேருந்து தான் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து பார்ட் ஃபோர்லேயே ரெண்டாவது மெத்தடாலஜி ஆஃப் கன்சர்ன் சப்ஜெக்ட், உங்கள் மேஜர் சப்ஜெக்டோட மெத்தடாலஜி. அது எங்கெங்கே கவர் ஆகிருக்குங்கன்னா பிஎட் புக்ஸில் இருக்குது, அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது. அந்த மெத்தடாலஜி நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இது வரைக்கும் மற்ற ஸ்டேட்டில் எப்படி டிஆர்டி எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னு பார்த்தோம், அது எந்த சிலபஸ் அடிப்படையில் நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன், த ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் த போஸ்ட் வில் பி பேஸ்டு ஆன் மார்க்ஸ் செக்யூர்ட் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எய்தர் ஆன்லைன் ஆர் ஒய்எம்ஆர் பேஸ்டு பை கிவிங் 80% வெயிட்டேஜ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் அண்டு 20% வெயிட்டேஜ் ஃபார் டெட் பேப்பர் டூ புட் டூகெதர். இதன்படி பார்த்தீங்கன்னா நாம் எழுதுகிற இந்த டிஆர்டி எக்ஸாம் அதோட 80% மார்க், 80% வெயிட்டேஜ், அது கூட நம்ம டெட்டில் எழுதின அதாவது பேப்பர் டூ டெட்டு அதில் நாம் எடுத்த 20% வெயிட்டேஜ், இது ரெண்டையுமே கூட்டி வர்ற மதிப்பின் அடிப்படையில் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த வரிசையில் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த சிலபஸ் ஒரு மாடல் தான், நமக்கும் இதே மாதிரி சிலபஸ் வரலாம், இல்லை இதில் ஏதாவது மாற்றங்களோடு வரலாம். இந்த வீடியோ நியமனத் தேர்வு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். மேற்கொண்டு இப்போ இருந்தே நியமனத் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அரசு பட்டதாரி ஆசிரியராக வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. முயன்றால் முடியும்.